காவலே விடு சண்டை தான இழுக்கணும் இப்ப இழுக்கறேன் பாரு ஏய் நீ வர மாட்டே பொண்ணே நம்பி கழுத்தை குடுத்து என்ன சொகம் கண்டே ஒண்ணு இல்ல மாளிகையில வைக்கிறே சொல்லி மாட்டு கொட்டாயிலே கொண்டாந்து போட்டுட்டு தெருவில் ஆனா 50 100 தான் கிடைக்கும் ராணியான 1000 1000 கிடைக்கும் அடவச்சா கில்ட்ட கைய மொய்ய சமோசா ஓ போய் ஓடிண்டாலே நீ இப்ப நீ பாரு காவலே கடிக்கே பாரு பொண்ணே குடு வைக்கிறே பாரு அண்ணா அட புடிப்பா என்னப்பா இது ये बैठ रहा है ए ए बरगा पा कोनिया में चलेंगे जेल को लाने पाटे ஒருத்தர் கழுத்தை நெரிச்சி செத்துறாங்க திவாலி அவங்க நானே தான் பதில் சொல்றாங்க கதவை திறடா கதவை திறப்பா என்னது கரசந்து உள்ள வந்தா வரே நீ இடமா இடமா விடு ஏய் விடுப்பா ஐயா ஐயா காடி சண்டை போட்டுடலாமா டாக்டர் ரொம்ப பயமா இருக்கு ஒண்ணும் பயப்படாதீங்க எல்லாம் சரியா போயிடும் பூஜாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே சாமி நான் இந்த அரண்மனைக்குள்ள வரதுக்கு நீங்க ரொம்ப உதவியா இருந்தீங்க நான் சொன்ன விஷயங்களை வேற யார்கிட்டயும் சொல்லாதீங்க சரிப்பா அந்த போலிக்கணை எங்க இருக்கா நீ தங்கி இருந்த அறையில தான் இருக்கான் ரொம்ப நன்றி நீங்க போங்க ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து
சஹவீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதே தமஸ்து மாவித்விஷாவஹை. யாரு? நஹஷ்யாமி நஹஷ்யாமி. மனித புழுவே, என்ன யார் யார் என்று கேட்கிறாய்? இந்த ஜமீனுக்கு நாலு தலைமுறையா நான் தான் ராஜகுரு. 20 வருஷமா ஹிமாச்சலத்துல தபசு செய்து விட்டு இப்போதுதான் வருகிறேன். என்ன சாமி? ராணி ராஜலட்சுமி தேவி தன் மருமகன் பிரதாப்புக்கு ஆசீர்வாதம் செய்து தீர்த்த கொடுக்க சொன்னார். இந்த பிரதாப் தீர்த்தம். கபன்னு இறங்கி போச்சுப்பா. அது இருக்கட்டும். என்ன சாமி, 20 வருஷமா இமாச்சலத்துல தபசு பண்ணிட்டு வந்தேன்னு சொல்றீங்க, என்ன போய் பிரதாபன்னு சொல்றீங்களா? விளையாடுறீங்களா? ஆம் மகனே, உன்னோட கொஞ்சம் விளையாட எண்ணினார் இந்த இமாச்சல சாமியார். உன்னோட ஜாதகத்தையே சொல்லிட்டா, நீ திவானோட கையாள், உன் பேர் வீரையன், நீ இப்ப கண்ணனோட வேஷத்துல இருக்க. சரியா நாயே, நீ நகல், அசல் இங்கே இருக்காண்டா. என்ன மாதிரி வேஷம் போட்டு ராணியை ஏமாத்துறியா? தெரியல. என்ன விஷயம்? வந்து கண்ணன் அவங்க ஆளுங்களும் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்க.
அப்படியா பண்ணு, இந்த விஷயத்தை நான் திவாங்கிட்ட சொல்றேன், நீ ஆளுங்களோட போய் தேடு. பெரிய ராணி சாகிறதுக்கு முந்தி சொத்து ரகசியத்தை நிச்சயமா ராதா கிட்ட சொல்லிடுவாங்க. நாம அவங்கள ஜாக்கிரதையா கண்காணிக்கணும். வீரையா, நீ எச்சரிக்கையா இருக்கணும். உத்தரவு. ராதா, அம்மா, ராதா. பாட்டி, ஐயோ, என்ன இந்த நேரத்துல? சத்தம் போடாதே. ராதா, நம்ம பரம்பரை செல்வம் இருக்கிற ரகசிய இடத்தை இப்ப நான் உனக்கு காட்ட போறேன். இப்ப அதை நான் காட்டலன்னு சொன்னா அது யாருக்குமே பயனில்லாம போயிடும். உன்கிட்ட ஒரு சாவி கொடுத்தனே, அதை எடுத்துக்கிட்டு என் கூட வா. இந்த பொக்கிஷரைய பாக்குறதுக்காக எத்தனை வருஷமா தவம் கிடந்தேன். நீங்க எப்படி வந்தீங்க? ராணியம்மா வந்த வழியில தான் வந்தோம். நல்லவங்க மாதிரி நடிச்சு மோசம் செய்தவங்களை கட்டி போடுங்க. ஏப்பா சும்மா நிக்கிறீங்க? சொன்னதை செய்யுங்க. ஹே.
அவளும் வைரப்பா. கண்ணன், நீயுமா இந்த மோசடிக்கு உடந்தே? கவலைப்படாதீங்க ராணியம்மா, உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. ஆமா ராணியம்மா, இங்க இருக்கிற தங்கம் வைரம் எல்லாத்தையும் எங்க இடத்துக்கு நாங்க எடுத்துக்கிட்டு போற வரைக்கும் நீங்க பேசாம இருந்தா உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. இல்ல, இந்த பொக்கிஷாரிலே நீங்க சமாதியாக வேண்டியதுதான். திவான், கடைசி தடவையா இந்த தங்கம் வைர எல்லாத்தையும் உங்க ஆசை தீர பாத்துக்கங்க. வீரையா, என்ன வளர்ற? உங்க வீரையாவை அடிச்சு போட்டு வந்து நான் அசல் கண்ணு. ஆமாங்க, என்ன கட்டி போட்டுட்டு இவன் உங்க கூட வந்துட்டான். வீரையா, இவன் பிடிச்சு கட்டு. எந்த மகனுக்காக நீ சொத்தை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டியோ
அந்த மகனை உன் கையால கொன்னுட்ட அக்கிரம சேரவர்கள் ஆண்டவன் தண்டிக்காம விட மாட்டான். ராணி அம்மா என்ன மன்னிச்சிருங்க, யாருக்காக இந்த சொத்தெல்லாம் அடையணும்னு நினைச்சனோ அவனே போயிட்டான். என்ன விட்டுடுங்க அம்மா. உன்னை எப்படி விட்டுடுறது, ரெண்டு கொலை செஞ்சிருக்க, இப்ப போலீஸ் ஒப்படைக்கிறேன். வர சொல்லு, நீ மட்டும் யோகியனா? ராணி அம்மா இந்த மோசடியில இவன் எனக்கு கூட்டாளி, உங்க பேத்தியா நடிக்கிறாளே இவ ஒரு நாடோடி, இவ பேர் ராதாயில் பள்ளி, இவளை கூட்டிட்டு வந்ததே இவன் தான். வர சொல்லுடா போலீஸ், அவோ நீ நான் எல்லாரும் ஜெயிலுக்கு போ. வர சொல்லு. இவ என் பேத்தி இல்லையா கண்ணன், என்ன இதெல்லாம்? ராணியம்மா என்ன மன்னிக்கணும், இந்த ராதாவை உங்க பேத்தியா நடிக்க வைக்கத்தான கூட்டிட்டு வந்தேன். ஆனா இவருடைய கூட்டாளியா இருந்த என்ன ராதா தன் அன்பால மாத்திட்ட, அந்த சமயத்துல தான் எனக்கு ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சது. உண்மையிலேயே இந்த ராதா தான் உங்க பேத்தி. நம்பாதீங்க ராணியம்மா, நம்பாதீங்க, இவன் பொய் சொல்றான். உண்மையை சொல்லதான் இவங்களை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். ராணியம்மா ஆத்தோரத்துல மயங்கி கிடந்த குழந்தைய நாங்கதான் எடுத்து வளர்த்தோம். ஆமாங்கம்மா, அதுக்கு ஆதாரம் இங்க இருக்குது பாருங்க, இதையும் பாருங்க. ராணியம்மா என் கடமை முடிஞ்சு போச்சு, இவனை இப்பவே போலீஸ் ஒப்படைக்கிறேன். இதுக்கு நீங்க போகணுமா தம்பி? நான் போய் போலீஸ் கூட்டிக்கிட்டு வரேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் வந்தா தானே கதையே முடியும். கண்ணன் இனிமே நீ எங்கேயும் போக கூடாது. இந்த ஜமீன் சொத்துக்களை காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்ல, என் பேத்திக்கு நல்ல கணவனா, எல்லாருக்கும் அடுத்த வாரிசா இருந்து நீ சேவை செய்யணும்.